நான் நான் பார்த்தால் போதும் போதும் வாவ் என்னுடைய மிகவும் பிடித்த ஒரு பாடல் நம் அனைவருக்கும் பிடித்த ஒரு பாடல் இன்பயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் இது ஒரு பாடல் மாத்திரம் அல்ல இது நம்முடைய ஜபம் இது நம்முடைய விஷன் இது நம்முடைய தரிசனம் ஏக்கம் எல்லாமே இதுதான் நம் இந்த உலகத்தில் வாழ்வதனுடைய நோக்கமும் அவருக்காக ஜீவிப்பதின் நோக்கத்தின் ஒரே ஒரு காரணம் என்னவென்றால் என்றே காகிலும் ஒரு நாள் நாம் அந்த ராஜாவை அவருடைய மகிமையிலே நாம் சந்திக்க போகிறோம் என்ற நம்பிக்கை தான் இந்த ஓட்டத்தை நாம் பொறுமையோடே ஓட கர்த்தர் நமக்கு தொடர்ந்து கிருபை அளித்து வருகிறார் அம்மேன் இந்த பாடலை எழுதிய அருமையான தாயார் சிஸ்டர் லிசி தாசையா அவர்களை நான் சந்திக்க ஆன்றனுக்கு பெரிய கிருபையை கொடுத்தார் ஒருவேளை இந்த பாடல் நமக்கு மிகுந்த பரிச்சயமாக இருந்தாலும் இதை எழுதியவரை நாம் அநேக வேலைகள் நாம் அறிந்திருப்பதில்லை எனக்கே அவர்களை நான் பார்த்த பொழுதுதான் எனக்கே தெரியும் அவர்கள்தான் இந்த பாடலை எழுதினார்கள் என்று சில கர்த்தருடைய பிள்ளைகள் தாங்கள் இந்த பாடலை எழுதினார்கள் என்று பெரிய தாரதம்பட்டம் செய்யாமல் அமைதியாக இத்தனை ஆண்டுகளாய் அவர்கள் மறைவில் இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை குறித்த காலத்திலே அவர்களை எல்லாருக்கும் தெரியும்படியாய் அவர்களை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார் அப்பேற்பட்ட ஒரு முயற்சி தான் இந்த அருமையான பாடலை எஃப்ஜி பி சி சபை அவர்கள் வெளியே கொண்டு வருகிறார்கள் இது ஒரு அழகான ஒரு பாடல் இந்த பாடலுக்கு இசையமைக்கவும் கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார் இந்த பாடலை காட் மியூசிக் ஆப்பிலேயும் யூடியூபிலேயும் இந்த பாடல் வெளிவருகிறது யூடியூப் சேனலிலும் அதே போல காட் மியூசிக்கில் ஃபெய்த் எஃப்ஜிபிசி என்கின்ற ஆர்டிஸ்ட் ப்ரொஃபைல் கீழேயும் இந்த பாடல் வெளியாகிறது இதை குறித்து நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன் கர்த்தர் என்னையும் இதில் ஒரு சிறு பங்காற்ற கர்த்தர் கிருவை கொடுத்ததற்காக நன்றி இந்த பாடலை நீங்கள் நிச்சயமாய் அந்த தாயாருடைய குரலிலே நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இந்த பாடல் வெளியாகும் பொழுது நீங்கள் கேளுங்கள் நீங்கள் மாத்திரம் கேட்பதில்லாமல் அநேகருக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த பாடலின் அர்த்தத்தை போலவே நாம் சீக்கிரத்திலே அந்த இன்ப இயேசு நாம் காண கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவாராக பரிசுத்தப்படுத்துவாராக ஆமேன் எஃப் ஜி பி சி யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க